எந்தூர்? நெல்லூர். நெல்லூர் நெல்லூர் ரைட். உங்களோட ஊர்ல என்ன வெள்ளம் எல்லாம்? வயல்கள் தான் தாண்டி தாண்டிருக்கேன். கொஞ்சம் நிறைய பேர் சேதம் பட்டிருக்காங்க. வயல் வயலாக்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தால ரைட். இப்போ கொஞ்சம் ஒரு 3 நாளாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து நல்ல மழையும் வெள்ளமும், ஸோ இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக தாண்டிருக்கும் வளையரோ பாலம் எல்லாம் ரைட்டா. இப்போ வெள்ளம் எல்லாம் எப்படி உங்களோட வீட்டெல்லாம் வத்திதா? வெள்ளம் வரணத்துக்கும் கடல் தண்ணி எல்லாம் வந்து கழிச்சு நல்ல ருசியாக இருக்குங்க. எந்த இடத்துல இருந்து வாரீங்க? களிமடு. களிமடு இவரை போயிட்டு நீங்க எப்படி உணர்றீங்க தருணத்தை சொல்லுங்க. சொல்லுங்க, இவ்வளவு நேரம் பாடுபட்டு மீன் பிடிச்ச தருணத்தை எப்படி உணர்றீங்க நீங்க? நல்லா தான் முட்டைக்கழுத்தி உள்ள இருக்கீங்க. முட்டைக்கழுத்தி தாருங்க, நான் வீடியோ அவருக்கு காட்டுவோம். முட்டைக்கழுத்தியை பிடிச்சவங்க பேர் என்ன? அரவிந்த். அரவிந்தான் ஃபர்ஸ்டா மீன் பிடிச்சிருக்காரு நம்ம டீம்ல முட்டைக்கழுத்தி. அதுவும் பவுனதீவு பக்கம் போவோம் என்று வந்து கொண்டிருந்த நான், எப்படி இந்த வெள்ளம் எல்லாம் இருக்கு பாக்குற ஐடியாவெல்லாம் வந்து கொண்டிருந்த நான், இப்படி தட்டி உடஞ்சி போட்டு அந்த ஊசியில ஊசியில குத்தி போட்டு எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். மட்டி வந்து மட்டக்களப்புல ஒரு ஃபேமஸான ஐட்டம். ரெண்டு சாக்கடிச்சிக்காங்க. இன்றைக்கு நான் பவுனதீவு பக்கம் போவோம் என்று வந்து கொண்டிருந்த நான், எப்படி இந்த வெள்ளம் எல்லாம் இருக்கேன் பார்க்குற ஐடியாவெலாம் வந்து கொண்டிருந்த நான். அப்போ இந்த வளையரவு பாலத்துக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல விஷயம் கண்ணில் விட்டது என்னென்னா, பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணன்மாரெல்லாம் மட்டி எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். மட்டி வந்து மட்டக்களப்பில் ஒரு ஃபேமஸான ஐட்டம், பிரட்டி சாப்பிட்டா ஆற்றல இருக்கும். ஸோ அது இப்படி தான் எடுப்பாங்க. நீங்கள் நம்மளோட மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி சுண்டில் விற்று கொண்டிருப்பாங்க. ஒரு சுண்டு 200 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அதை எடுக்கிற அவ்வளோ கஷ்டம் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஹாய் அண்ணா, வணக்கம். ஸோ அவங்க தான் மட்டி எடுக்காங்க. மட்டி வந்து எப்படி என்ன, சும்மா மண்ணில் எடுக்குமா இல்லை கல்லில் எப்படி இருக்குமா ஒட்டிது? மண்ணுக்கு தான் இருக்கும் என்ன ரைட்டா? அப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் முங்கி தான் எடுத்து வரணும். இப்போ காட்டுங்க எவ்வளோ மட்டி எடுத்தீங்கண்டு. ரெண்டு சாக்கு அடிச்சிக்காங்க. எப்படியா நான் இந்த மழையெல்லாம், இந்த மழை வெள்ளம் உங்களோட வீட்டெல்லாம் வெள்ளம் வரலையா? இங்கெல்லாம் வருவேண்ணே. ரைட் பாருங்க, பிரதர் வந்து இப்போ மட்டி எடுத்து கொண்டு வரார். வாங்க ப்ரோ. இதால என்ன டேர போறீங்க? ரைட், இந்த மட்டியை எடுத்து என்ன செய்வீங்க? மட்டியை வந்து எடுத்து வந்து இதில் கெடுத்து பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிற மீன் இதில் எடுத்து மீன் அங்கே அந்த பாலத்தை ரெண்டு வரு எரிஞ்சு மீன் படம் இந்த காட்டுங்க மட்டி. ரைட், இதுதான் மட்டி. இதை எப்படி இப்போ உடைக்கிறேன்னா நீங்கள்? இதை வந்து இது இப்படி தட்டி உடைக்கிறேன். இப்படி தட்டி உடஞ்சி போட்டு ரைட் அவரே சாமான் அப்படி எடுத்து அந்த ஊசியில் ஊற்று ஊசியில் குத்தி போட்டு இப்படி குத்தி போட்டு எறிகிறான் ரைட். அப்போ நீங்கள் ரைட் பாலத்தடி வாரன்னாங்க. இப்போ நீங்கள் தூண்டல் போடுறது தான் மட்டி எடுத்துக்கொண்டுறீங்க என்னன்னா? இந்த மட்டியை டவுனுக்குள்ளே விற்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. எவ்வளோ தெரியுமா ஒரு சுண்டு? 200 ரூபா. உடச்சி கொடுக்கணும். உடச்சி தருவாங்க. உடச்சி க்ளீன் பண்ணி தருவாங்க. ஒரு சரி, நாங்கள் அவர்த்த நீங்கள் வந்து என்னென்னா அப்படி காட்டுறோம். தூண்டல் போட போகிறீங்கண்ணே. அப்போ நான் வாரம் சரியா அவர்த்த. ரைட், உங்களோட பேர் என்ன? ரெண்டு பேர் ஸ்ரீ. உங்களோட பேர்? அரவிந்த். அரவிந்த். உங்களோட பேர்? ரைட், உங்களோட பேர்? நிலோஜன். நிலோஜன். உங்களோட குணா? ரைட். உங்களோட பேர்? கமல். கமல் என்ன? ரைட், இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூண்டல் போடுறதுக்கு போட போகிறாங்க. எவ்வளோத்த போகிறீங்க? ரைட், பெரிய பாலத்தடியே தூண்டல் போட போகிறாங்க. ஸோ நம்மளும் அவங்களோட போய் இவங்க எப்படி தூண்டல் போடுறாங்கன்ட்டு பார்ப்போம். இப்போ நான் எங்கே நின்று கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா வளையரவு பாலத்தில் நின்று கொண்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் பார்த்து வந்தினாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து தூண்டில் போட்டு கொண்டிருக்காங்க. அதுவும் ஆற்றுக்குள்ளேயே மட்டி எடுத்து அந்த மட்டியை வச்சு தூண்டில் போடுறாங்க. ஸோ வாங்க அவங்களோடலாம் கயிச்சு சும்மா ஒரு ஃபன் பண்ணுவோம். ரைட் பிரதர், உங்களை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன? ஓகே சொல்லுங்கள் பிரதர், உங்களோட பேர் என்ன? லிது. லிது ரைட். இப்போ கொஞ்சம் ஒரு 3 நாளாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து நல்ல மழையும் வெள்ளமும், ஸோ இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக தாண்டிருக்கும் வளையரோ பாலம் எல்லாம் ரைட்டா. இப்போ வெள்ளம் எல்லாம் எப்படி உங்களோட வீட்டெல்லாம் வத்திதா?
வீட்டெல்லாம் வெள்ளம் இல்லை, வெள்ளம் இல்லை, இங்கெல்லாம் வெள்ளம் உள்ளா, இங்கெல்லாம் வெள்ளம் உள்ளா. இப்போ என்ன மீனுக்கு தூண்டல் போடுறீங்க? கழுத்தி. கழுத்தி என்ன மாட்டிருக்கா? இல்லைண்ணே. ஸோ நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா அவரத்தை மட்டி எடுத்து தூண்டில் போட்டுக்கொண்டிருக்கீங்கண்ணே. ரைட். ஸோ இந்த கழுத்தி மீன்லாம் இப்போ எவ்வளோ நார்மலாக எவ்வளோ படும்? ஐ மீன் இப்போ எப்படி சொல்கிற, இப்போ எவ்வளோ நேரம் நின்று நீங்கள் பிடிப்பீங்க? தெரியல, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் பிடிக்கீங்கண்ணே. ஸோ இங்கே யார் ப்ரோ பிளேயர் உங்களோட? அவர் ப்ரோ பிளேயர்னு. ஸோ நம்ம அவரோட கேட்போம். இந்த தூண்டில் போடுறதுக்கு பொறுமை கடுமையாக வேணுமே, நம்மகிட்ட இல்லாத ஒரு சாவம். ஆனால் இப்போ கழுத்தி இருக்குமாக்கு மேலே நிறைய இந்த வெள்ளம் எல்லாம் வந்து. ஆமாம், நல்ல வெள்ளம் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஊர் எது? எங்களோட ஊர் வந்து பாவக்குடிச்சேன்னு. பாவக்குடிச்சேன்னு, ரைட். பாவக்குடிச்சேன்னிலேருந்து வளையரோ பாலத்தில் வந்து நம்மளோட பிரதர் வந்து தூண்டில் போட்டுக்கொண்டிருக்கார். ஸோ வாங்க, நம்ம ப்ரோ பிளேயர் ரெண்டு அவர் தான் சொல்லிக்காங்க. அவரோட பேர் குணால். குணால், குணால் ப்ரோ. இங்கே குணால், குணால் ரெண்டு பேர் இந்த படம் நடிக்கிறவர் குணால். அந்த தலைமுடி வருமா இப்படி வச்சுக்கொண்டு அந்த நல்ல காதல் பாட்டுகள் எல்லாம் வருவார். உங்க பேர் என்ன? குணால். ஆமாம். நீங்கள் நீங்களும் அந்த குணால் பட ஹீரோ மாதிரி ரொமான்டிக்கானா அப்படியெல்லாம் இல்லையா? ரைட். ஸோ இவர் தூண்டில் போட்டு கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் இந்த இந்த வரைக்கும் மட்டியெல்லாம் நீங்க பிடிச்ச மட்டியா தானே? ரைட் ரைட். சொல்லுங்க, என்ன மீனுக்கு எய்ம் பண்ணி கொண்டிருக்கீங்க? கெளுத்தியா? இல்லை கெளுத்தியா, நல்லா இருக்குமா? இப்போ வெள்ளத்துக்கும் வெள்ளத்துக்கும் கடல் தண்ணி எல்லாம் வந்து கெளுத்தி நல்ல ருசியா இருக்கு. ரைட்டா. இப்போ நீங்கள் இது இப்போ முதல் தரம் பிடிக்கீங்களா அவரை மாதிரி? இல்லை இல்லை இல்லை, நமக்கு ரெண்டு மூணு வருஷமாக பிடிக்கும். ரெண்டு மூணு வருஷமாக பிடிக்கிங்க. இது வரைக்கும் எவ்வளோ கழுத்து நீங்கள் கூட பிடிச்சிருப்பீங்க? எவ்வளோ ஒரு சாக்கு நிறைய பிடிச்சிக்கிங்களா? ஒரு அரைவேக்கு. அரைவேக்கு பிடிச்சிக்கிங்க. ரைட். அவ்வளோத்தையும் என்ன செய்யுங்க, விற்பீங்களா இல்லை கறியாக்கி சாப்பிடுவீங்களா? இல்லை சொந்தங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் சாப்பிடுங்க. இது ஒரு நல்ல ஃபன்னான விஷயம். எந்த இடத்துலேருந்து வாரீங்க? களிமடு. களிமடு. ஸோ பிரதர் வந்து களிமடுவிலேருந்து வரார். ஸோ கழுத்தி மீன் பிடிங்க. மீன் பிடி மீன் பட்டா காட்டணுமா? கூப்பிடுங்களா? நான் வந்து பாப்பேண்ணா. பண்ணோட இவரம் ஹாய்ண்ணா. ஹாய் வணக்கம். உங்களோட பேர் என்னண்ணா? அரவிந்த். அரவிந்தா? ரைட். என்ன என்ன மீன் படலையா? இப்போ போட்டோம். இப்போ போட்டுறீங்கண்ணே. நார்மலா நீங்க ஒரு ஒரு தூண்டல் இப்படி எறியறீங்க வெப்பம், எவ்வளவு நேரத்தால மீன் படும்? ஒரு பத்து நிமிஷத்தால. பத்து நிமிஷத்தால படும். இப்போ வந்து நிறைய கழுத்தி மீன் எல்லாம் ஏறிக்கும் வெள்ளமும் அதுவும் நிறைய வந்து துவங்கிதான்டா. இப்போ அஞ்சு அஞ்சு கிடக்குன்னு கொத்துங்கண்ணே. அதில் ஒரு டீமாக வந்து மாட்டணும். மாட்டோம். இப்போ பார்ப்போம். இன்றைக்கி நானும் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். எப்படி மாட்டுதா இல்லையாண்டு? தண்ணி எப்போ எப்படி இந்த கலரில் ஆனால் இருக்கும்? இல்லை, தண்ணி கலர் மாறும். கலர் மாறும். என்ன இப்போ காட்டு தண்ணி அங்கேஞ்சி இருந்து வேறு தண்ணி தான் இப்படி கலரில் போகுது. இப்போ நல்ல தண்ணி இப்போ இந்த தண்ணியெலாம் மடைஞ்சி வரும், நல்ல தண்ணி வரும்ல, அப்போ கலர் கலர் மாறிடும். என்ன இப்போ தண்ணி மட்டம் வந்து உயர்ந்து தானே இருக்கும்? உயர்ந்துருக்கு. உங்களோட ஊர் எதுண்ணா? எங்களோட பாவக்குடிச்சேன். பாவக்குடிச்சேன். ரைட். அவரும் பாவக்குடிச்சேன்னு. ரைட். அப்போ எல்லாரும் ஊர்லேருந்து ஃபன்னாக வந்துருக்கீங்க மீன் பிடிக்க? ஃபன்னாக வந்து நாங்கள் மீன் பிடிக்கும். ஃபன்னு ஒன்றைக்கு. ரைட். இப்போ சாக்கெல்லாம் எடுத்து வந்தீங்களா மீன்லாம் கொண்டு வரதுக்கு? ஓ, எல்லாம் எடுத்து வந்தீங்க. ரைட்டா. எங்கே எங்கே பிரதர் அவர் அப்போயே பிடிச்ச மட்டி? ஸோ இதில் தான் போடுறாங்க. ஆனால் அங்கே ரால் எல்லாம் போடுறவங்க என்ன? ரால் போடுற கொடுவாக்கு. 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 கழுத்திக்கு மட்டியா? என்ன கழுத்திக்கு மட்டி? கழுத்திக்கு மட்டி. ரைட். ஸோ நானும் ஆர்வமாக இருக்கேன் ஒரு மீன் படுறதை பார்க்குறதுக்கு. நான் வந்த ராசி வேணி அவங்க பாவம் மீன் படுகிறதில்லை. சரியா, நம்ம இதில் ஓடிடுறேன். அது அப்படிதான், நம்ம நோமலை போடக்க நல்லா வரும். சரியா, வீடியோ எடுக்கிறது செஞ்சால் அதெல்லாம் இப்படி தான் ஒழுங்காக வராது. அவளே ஒரு கழுத்து மீன் வந்துரு. இப்படி தானே அவங்க தூண்டலில் அந்த கொழுவுரை இறை எடுக்காங்க. மட்டியை கொண்டு வந்து போட்டு உடச்சி அதுக்குள்ளிக்கிறது எடுத்து. என்ன ரெண்டு மட்டி வைக்கிங்க அவளை? இன்றைக்கு ஒரு பெரிய கழுத்தியாக மாட்டணுன்றதுக்காக ரெண்டு மட்டி வைக்காரா? கவான் கவான். ஹோ, என்ன எறிடாது இப்படி எறிஞ்சா அங்கால கரைக்கு போயிரும். மலைக்கு போதானே தங்குசிரி தான் போகணும். ஓகே. வணக்கம் பிரதர். வணக்கம். 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 எந்த ஊர் நீங்க? நான் வந்து நெல்லூர். எந்த ஊர்? நெல்லூர். 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 ரைட். அப்போ இப்போ வந்ததுக்கு ஏதாவது பட்டிருக்கா இல்லை இப்போ தானே வந்துனீங்க? இப்போ தான் வந்தனாங்க. கடும் ஓட்டமாக தண்ணி தண்ணி இழுவே அருகி கெடுத்தி வருது இல்லை. ரைட். இந்த இழுவை எப்போ நிற்கும்? என்ன இந்த இழுவை? இப்போ இது வந்து இந்த நீர் ஓட்டம் தானே? என்ன இந்த வெள்ளை தண்ணியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. ரைட். இது இப்போ வெள்ளை வடிவுக்கு தான் அது நிற்கும். அது நிற்கும். ரைட். அப்போ இப்படி இருந்தால் மீன் படாதா? மீன் படும். இப்போதைக்கு மீன் படுது இல்லை. என்னென்னா வந்து கடுமையாக ஓட்டமாக தண்ணி தண்ணி கொஞ்சம் ஓட்டம் குறைவு வந்ததுதான் மீன் படும். ரைட். உங்களோட ஊரில் என்ன வெள்ளம் எல்லாம்? ஊரில் எங்களோட பக்கம் பேச வெள்ளம் பாதிக்கிறல்ல. பாதிக்கிறேன். அப்படி எங்கள் வளைச்சி வயல் வயல் பட்டு வயல்கள் தான் கொஞ்சம் தாண்டி தாண்டிருக்கேன். கொஞ்சம் நிறைய பேர் சேதம் பட்டிருக்காங்க. வயல் வயலாக்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தால். ரைட். ரைட். நான் பிரதர் தூண்டில் போடுறத பார்ப்போம். அவங்களோட பேர் என்ன சொன்னீங்க? சிறி. சிறி. ரைட். சிறி எப்படி தூண்டில் போடுறாரு பார்ப்போம். ரைட். எடு எடு.
இதில் எப்படியாவது ஒரு கெளுத்தி மீன் பற்றணும். பட்டா நாங்கள் தம்னே இல்லை ஃபோட்டோ எடுத்து போடுவோம். அது என்ன இடம்? மாந்தீவேனே. ரைட் ரைட். அது தனி தீவு, தனி தீவு அது. ரைட். அங்கே ஆக்கள் போய் வரவங்களா? ஹாஸ்பிட்டல் ஒன்றி அந்த ஹாஸ்பிட்டல். அது வந்து மாந்தீவாம். நான் அப்புறம் அங்கேயும் போய் ப்ளாக் கொண்டு போடுவோம். நான் வந்த மூத்தம் அவங்களுக்கும் மீன்படுதில்லை, எனக்கும் ஒரு ஃபோட்டோ கிடைக்க இல்லை. மீண்டு மன உளைச்சல் அவங்களோட தூண்டல இருந்தது. இல்லை இல்லை, மீன் தான் கொடுக்கணும். ஆ, மீன் தான், பெரிய மீன் கொடுக்கணும். மாடெல்லாம் மீது. ஹாய் ப்ரோ, என்ன கீழே இறங்கிட்டீங்க? என்ன சரிண்ணே, லொக்கேஷனை மாற்றி மாற்றி பிடிக்கிங்கண்ணே. இப்போ லொக்கேஷன் மாற்றி பிடிக்கிங்கண்ணே. இங்கேயும் பிடிக்காங்க தூண்டல், பெரிய தூண்டல் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு. ஹாய் அண்ணா. ஓய், ஓ ஆ, இந்த வரேன் இந்த வரேன். மீன் பட்டுது. இதை பார்க்க தான் நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தா. ரைட், கெளுத்தி மீன் கொஞ்சம் மாட்டி. ரைட், நம்ம வின்ன பொருள் நான் இவரை போயிட்டுவோம். நீங்கள் எப்படி உணர்றீங்க தருணத்தை சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பாடுபட்டு மீன் பிடிச்ச தருணத்தை எப்படி உணர்றீங்க நீங்க? நல்லா தான், நல்லா தான், நல்லா தான் இருக்கிறேன். ரைட், ஏதாவது முட்டை கழுத்தி உள்ள இருக்கீங்க? முட்டை கழுத்தி, முட்டை கழுத்தி தாருங்க, நான் வீடியோ அவருக்கு காட்டுவோம். முட்டை கிளத்தியை பிடிச்சவங்க பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த் தான் ஃபர்ஸ்டா மீன் பிடிச்சிருக்காரு நம்ம டீம்ல. முட்டை கிளத்தி அதுவும் பாராட்டுக்கலாம். இந்த இடத்த உங்களுக்கு கைதட்டெல்லாம் போட்டு நன்றி நன்றி எல்லாம் செய்யணுமா? நான் உங்களை உங்களை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போடுறோமா? இந்த பாருங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இட்ஸ் அ முட்டை கிளத்தி மீன், உயிருடன் துடிக்கின்றது, நல்லா தான் இருக்கும். இது ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம தம்னே இல்லை போடுவோம். ரைட்டா? இப்போ ரெண்டு முன்னாடி நம்ம பிடிச்ச ஆளோட எடுக்கணும் இல்லைடா, நம்ம அவரை பெருமைப்படுத்தணும் இல்லை யூடியூப்பில் போட்டு. ஆனால் அவர் போஸ்ட் தாங்கணும், நம்ம ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். இது வந்து வளையரவு பாலத்தை கீழே என்னண்ணா? வளையரவு பாலத்தை கீழே. ஸோ அழகான லொக்கேஷன் பாருங்க. அடுத்த ரெண்டு இவங்க தூண்டல் பிடிக்காங்க. எவ்வளோ எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க அண்ணா? மதிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தீங்க. சாப்பிடாம அந்த பெரிய தூண்டல் இல்லைன்னு பெரிய எக்யூப்மெண்ட்லாம் வச்சு போடுற தூண்டல். யூடியூப் அண்ணா. ஓகே பாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளையரவு பாலத்துக்கு வந்திருந்தோம். நம்ம கூட இஞ்சால பக்கத்து மக்கள் எப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு கொள்ளது தான் வந்திருந்தேன். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக நிறைய பொடியன்மார் வந்து இஞ்ச மட்டியெல்லாம் எடுத்து அதை வச்சு கெளுத்தி மீன் பிடிச்சாங்க. ஸோ அதையுமே வந்து வீடியோ எடுத்து நம்ம இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹெல்ப் ஆகிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் டு சஜிவ் பைட்ஸ்.